இப்ப உள்ள திருடங்கள்லாம் டெக்னாலஜி அப்டேட் ஆகுதோ இல்லையோ இவங்க ரொம்பவே அப்டேட் ஆயிட்டு வந்துட்டிருக்காங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலாலம்பூர், சார்ஜா மற்றும் துபாயில இருந்து பயணிகள் எல்லாருமே விமானத்துல பயணிச்சு திருச்சி விமான நிலையத்துல வந்தடைஞ்சிருக்காங்க. இதனால ஏர்போர்ட்ல இருக்கிற ஏர் இன்டெலிஜென்ஸ் எல்லாருமே அங்க வந்த பாசஞ்சர் கிட்ட எப்பயும் போல செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. செக் பண்ணும்போதுதான் தெரிஞ்சிச்சு, கோலாலம்பூர்ல இருந்து பயணித்து வந்த பாசஞ்சர் கிட்ட கோல்டு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாசஞ்சர் பாத்தீங்கன்னா தன்னோட ஜீன்ஸ் பேண்ட்ல உள்ள பட்டன்ல கோல்டு பட்டன் வச்சிருக்காரு. சரி, இவர் மட்டும் தான் இந்த கோல்டை இப்படி மறைச்சு வச்சு கொண்டு வந்திருக்காரா இல்லைனா கூட்டணியோட வந்திருக்காரா அப்படின்னு செக் பண்ணும்போதுதான் மத்த ரெண்டு இடத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்த குறிப்பிட்ட ரெண்டு நபரும் இந்த கேஸ் மாதிரியா அவங்களும் மாட்டிருக்காங்க. எங்களோட ஜீன்ஸ் பேண்ட் பட்டன்ல கோல்டு பட்டனை மறைச்சு வச்சு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கவர்ல ரேப் பண்ணி ஸ்ப்ரேயும் அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச அதிகாரிகள் சும்மா இருப்பாங்களா? அந்த மூணு பேரையும் கைது செஞ்சது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட இருந்து ரூபாய் 23,84,000 மதிப்புள்ள 401 கிராம் தங்கத்தை பறிமுதல் பண்ணி விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இவங்க அந்த கடத்தல் விஷயத்துல யூஸ் பண்ற அறிவை டெக்னாலஜில யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உலகம் எந்த லெவலுக்கோ போயிருக்கும். யாருடா இவங்க ரோட்ல உள்ள குப்பையில கூட இவ்ளோ வலை வீசி தேடிட்டு இருக்காங்க? இவங்க ஏன் இப்படி தேடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத் சூரத் பக்கத்துல உள்ள ஒரு பகுதியில வைர வியாபாரி ஒருவரின் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வைரக்கற்கள் சாலையில விழுந்திருக்கு. இதை தேடுறதுக்காக தான் பொதுமக்கள் எல்லாரும் அந்த இடத்துல குவிஞ்சிருக்காங்க. பொதுமக்கள் எல்லாருமே அதை வைரக்கற்கள் நினைச்சு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது சேலை மற்றும் கவரிங் நகைகள்ல யூஸ் பண்ற ஒரு வகையான கல் தான். இந்த வகையான கற்கள் அமெரிக்கால வைரம் எனப்படும் விலை குறைவான கற்கள்னு தெரிய வந்த உடனே மக்கள் எல்லாருமே ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ வைரக்கற்கள் நினைச்சு மக்கள் ஏமாற்றம் அடைஞ்ச நியூஸ் தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. મિની બજારની અંદર હીરામાં મંજી આવતા માણસો હીરા રોડ ઉપર જોવા મળ્યા છે. તમે જોઈ શકો છો કેટલું માણસો અત્યારે હીરા વીણી રહ્યું છે. આવી પરિસ્થિતિ છે અત્યારે હીરાવાળા મિત્રો, થોડું ધ્યાન રાખજો વાપરવામાં, ખર્ચા કરવામાં. સ્થિતિ તમે જો, હીરાવાળાની સ્થિતિ તમે જો, માણસો અત્યારે રવિવારે સવારે 9:10 નો ટાઈમ